ரசிகர்களோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருக்கிறோம். இப்போ வரிசை ஒரு சூப்பர் பதம் செலிப்ரேட் பண்றாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தியின் ஃபேன்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரான்ஸ்ல பிரெஞ்சு பேசக்கூடிய ஒரு நாட்டுல நம்மளோட தமிழ் படம் வந்து பாத்தீங்கன்னா 25 நாள் ஓடி இருக்குங்க. அது என்ன படம்னு கேட்டீங்க அப்படின்னா வாரிசுங்க. வாரிசு வந்து 25 நாள் வந்து இங்க ஓடுனது ஒரு பெரிய விஷயம் இப்போ உள்ள காலகட்டத்தில். ஸோ அதனால இங்க உள்ள விஜய் ஃபேன்ஸ் நம்மளோட தமிழ் சொந்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா மரண மாசா ஒரு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க மக்களே, இந்த பாருங்க பேனர்லாம் இந்த பக்கம் வச்சு அப்படியே அமர்க்கலம் பண்ணிருக்கிறாங்க. அந்த பேனர்லாம் வந்து பாருங்க, செம்ம மாசா இருக்கு. எனர்ஜியோட இருக்காங்க பாருங்க, வேற லெவல் எனர்ஜி. செம்ம மாசம் செலிப்ரேஷன் நடக்க போகுது. வாங்க வீடியோ போகலாம். ஹலோ மக்களே, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் ரசிகர்களோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருக்கிறோம் இப்போ. சோ பயங்கர எனர்ஜியா செம்ம ஒரு எந்துவா இருக்கிறாங்க. சோ தளபதியோட படம் வந்து 25 நாள் வந்து பிரான்ஸ்ல ஓடி இருக்கு. நீங்க வந்து எப்படி அதை ஃபீல் பண்றீங்க? வரிசை ஒரு சூப்பர் படம் விஜய். இந்த படம்ல ரொம்ப நல்லா பேசினான், குடும்பம் பத்தி ரொம்ப நல்லா பேசினான். அந்த படம் சூப்பர், ரொம்ப காமெடி சூப்பர், வேற லெவல். தாய் குழந்தைலாம் சொல்லுங்கள். சோ உங்களுடைய கருத்து என்ன, படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சூப்பரா இருக்கு, நிறைய திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கலாம். இதை பத்தி நீங்க சொல்லுங்க, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? லியோனோட படத்தை டீசர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் இருக்கு. இந்த விஜயல அவனுக்கு வந்து உண்மை கரெக்டர் இருக்கு. ஆமா, நல்லா எமோஷன். அந்த பிளட்டி ஸ்வீட் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லோகேஷ் எல்சி யூனிவர்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா விஜய் நான் காத்திருக்கேன். சூப்பர் சூப்பர். ஓகே, அடுத்து விஜய் வந்து என்னென்ன கேரக்டர்லாம் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை, எதை மாதிரியான ரோல்லாம் பண்ணணும் அப்படின்னு? நண்பன்ல இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் தான் விஜய் மாதிரி பிடிச்சிருக்கு. இல்லைன்னா ஆமா போலீஸ், போலீஸ் ரவுடி தான். ப்ரோ, 25வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து இந்த ஷோ வந்து ஓடி இருக்கு. ஸோ அதுக்கான செலிப்ரேஷனில் நீங்கள் இருக்கீங்க இப்போது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு வாட்டி தளபதிக்கு 25 நாள் ஓடினது இல்லை இது ஃப்ரான்ஸில். இது வரைக்கும் எத்தனையோ படம் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு. பட் இந்த வருஷம் தான் இது தான் வந்து இந்த இதெல்லாம் இந்த ஃப்ரான்ஸ்லேயே வந்து வந்த இந்தியன் சினிமா மூவிஸ்லேயே முதலாவது படம் இப்போ 25வது நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடினதுக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஏன் தளபதி இந்த படம் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஜாலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் எல்லாம் ப்ரிப்பரேஷனும் போய்கிட்டு இருக்குது. ஸோ இனிமேல் தான் செலிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி மாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்தடுத்து விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதை மாதிரியான படம் வந்து பண்ணணும், எதை மாதிரியான ரோல் பண்ணணும்னு நீ ஆசைப்படுறீங்க? அப்சலூட்லி, அடுத்து வர்றது நம்ம லியோ லோகேஷ் கனராஜ்ன்னு, அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேங்ஸ்டராக வர மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்பவே அந்த ரோல் வந்து நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நெகட்டிவ் ரோலில் எல்லாம் நடிக்கணும், கொஞ்சம் அந்த வில்லத்தனமாக நடிக்கணும்னு தான் எனக்கு ஆசை இருக்குது. பார்ப்போம் லைன் அப் வருது, எப்படி எப்படி படம் வருதுன்னு. தளபதி எப்படி நடித்தாலும் நாங்கள் எல்லாம் வந்து பார்க்க தான் போகிறோம்.
தேங்க் யூ ப்ரோ, தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ. எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேனர்ஸ்லாம் அடிச்சிருக்கிறாங்க. சுற்றியும் பாருங்கள், எங்கள் எல்லாமே பேனர்ஸ் தான். தளபதி விஜய் மக்கள் இயக்கம் ஃப்ரான்ஸ், இதை பாருங்கள் வேறு லெவலில் பண்ணுறாங்க எங்கள் பசங்கள்லாம். ஸோ இங்கேயுமே வந்து தளபதியோட பேனர்ஸ்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு வந்து மாற்றுறதுக்காக. ஸோ இந்த பக்கமும் வந்து லியோ அடுத்த படத்துக்கான ஒரு வரவேற்புமே இந்த பக்கத்தில் இருக்குது. அந்த இங்கே பாருங்கள், தளபதி விஜய் மக்கள் இயக்கம் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தாறுமாறாக அடிச்சிருக்காங்க ஒரு பேனரு பாருங்கள். 25th day செலிப்ரேஷன், வார் இஸ் த பாஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. சூப்பர் சூப்பர் வா வா வா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் ப்ரோ. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஜயோட ஒரு வெறித்தனமான ரசிகர் அப்படின்னு நான் என்கிட்ட சொன்னாரு. நான் பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், பேனர் எல்லாம் அடிச்சு மாஸ்க் காட்டிக்கிறாங்க. ஓ, 25 நாள் ஓடினது பிரான்ஸ்ல வந்துட்டு மிகப்பெரிய வெற்றி பார்த்து எல்லாரும் கொண்டாடுறாங்க. பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம விஜய் ரசிகர்கள் தான். அவங்க என்ஜாய் பண்ணணும்னு வந்துக்கிறோம், மாஸ்க் என்ஜாய் பண்ணுவோம், உள்ள போயிட்டு வந்து எல்லாத்தையும் சொல்றோம். சிறப்பு சிறப்பு தலை. இப்ப அடுத்தது வந்து இப்ப நம்மளுடைய உங்களுடைய விஜய் அவர்களுடைய வந்து லியோ படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் லுக் வந்து பாத்தீங்களா எப்படி இருக்கு? அது வெறித்தனமா இருக்குது. அப்படியே கத்தி எடுத்து அதுல அப்படியே சாக்லேட்லாம் ஒழி மாசா இருக்கும் நினைக்கிறேன். இருக்கும் கண்டிப்பா, எப்படி இருந்தாலும் படம் பாக்குறோம். சிறப்பு சிறப்பு. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து எந்த மாதிரியான படத்துலலாம் எந்த மாதிரி கேரக்டரில் வந்து அவர் நடிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க? லைக் இப்போ இந்த வாரிசு மாதிரி தான் ஃபேமிலி ரோல்ஸ் அந்த மாதிரி நல்லா இன்னும் பண்ணால் லைக் எல்லாருக்குமே பிடிக்கும். பாருங்க மக்களே, நம்ம நண்பர்கள் வந்து இங்கே தேங்காய் உடச்சி செலிப்ரேட் பண்ணுறாங்க. Bloody!